நேயர்களே, சென்ற வாரம் சர்ஃபாஸ் சட்டத்தின் முதல் பகுதியினை பார்த்தோம். இந்த வாரம் மீண்டும் அதன் தொடர்ச்சியினை காணலாம். சர்ஃபாஸ் சட்டம் கூட்டுறவு வங்கிகளுக்கு பொருந்துமா? மாநிலத்தில் பதிவு செய்யப்பட்ட கூட்டுறவு வங்கிகளும் பல மாநில கூட்டுறவு சங்கங்கள் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட கூட்டுறவு வங்கிகளும் கோஆபரேட்டிவ் பேங்க் ரெஜிஸ்டர்ட் அண்டர் தி ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் அண்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ரிஜிஸ்டர்ட் அண்டர் தி மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் இந்த சர்ஃபாஸ் சட்டத்தில் குறிப்பிட்டுள்ள வங்கிகள் என்ற வரையறையில் அடங்கும். எனவே சர்ஃபாஸ் சட்டம் கூட்டுறவு வங்கிகளுக்கும் பொருந்தும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். சர்ஃபாஸ் சட்டம் கடுமையான வழிமுறைகளை கொண்டுள்ளதால் செயல்படாத கடன் கணக்குகள் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் தொடர்புடைய வாடிக்கையாளர்கள் தாங்கள் பெற்ற கடனை உரிய தவணைகளில் செலுத்துவதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஏதேனும் தவறுகள் ஏற்பட்டால் வங்கியை உடனடியாக அணுகி எழுத்து மூலமான கால நீட்டிப்பு பெற்று தொடர் நடவடிக்கையை தவிர்க்கலாம். சட்டப்பிரிவு 13 உட்பிரிவு 2 கீழ் அறிவிப்பு கிடைக்கப்பட்டவுடன் உடனடியாக சம்பந்தப்பட்ட வங்கியை அணுகி நிலுவைத் தொகை முழுவதையும் செலுத்தி சொத்துக்கள் தொடர்பான ஜப்தி நடவடிக்கையை தவிர்க்கலாம். தவறும் பட்சத்தில் கடன்தாரரின் சொத்து மீது மட்டுமல்லாது உத்தரவாதம் வழங்கிய பிணையதாரரின் சொத்துக்கள் மீதும் வங்கி நடவடிக்கை மேற்கொள்ளும். எனவே வாடிக்கையாளர்கள் விழிப்புணர்வு செயல்பட்டு மேல் நடவடிக்கையை தவிர்க்கலாம். நிலுவைத் தொகையை ஒரே நேர்வில் செலுத்த விரும்பும் வாடிக்கையாளர்கள் ரிசர்வ் வங்கி வழங்கிய வழிகாட்டுதல்களை பின்பற்றி உரிய தள்ளுபடியினை பெற்று ஒரே முறையில் நிலுவைத் தொகை அதாவது ஒன் டைம் செட்டில்மெண்ட் செலுத்தி மேல் நடவடிக்கையை தவிர்க்கலாம். வங்கியோ அல்லது நிதி நிறுவனமோ மோசடியான கணக்குகளின் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொண்டால் அச்செயலுக்கு எதிராக உரிய நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து நிவாரணம் பெறலாம். கடன் வசூல் செய்ய நியமிக்கப்படும் வசூல் முகவர்கள் தொடர்பான சட்ட நடைமுறைகள். சிறு மற்றும் குறு கடன்கள் அதிக அளவில் வழங்கப்பட்டதாலும் கிரெடிட் கார்டுகள் போன்றவற்றின் பெருக்கத்தாலும் வாராக் கடன்களை வசூல் செய்ய வங்கிகள் ஊழியர்கள் அல்லாத வசூல் முகவர்களை பயன்படுத்தி கொள்ள இந்திய ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்தது. காலப்போக்கில் வசூல் ஏஜென்ட்டுகளால் பல வகையான பிரச்சனைகள் பல்வேறு நிலைகளில் ஏற்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்களிடம் கடன் வசூல் செய்வது தொடர்பாக பல்வேறு வழிகாட்டுதல்களை இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. சர்க்குலர் நம்பர் 104 May 5, 2003 ரிகார்டிங் கைட்லைன்ஸ் ஆன் ஃபேர் ப்ராக்டிசஸ் கோட் ஃபார் லெண்டர்ஸ். சர்க்குலர் நம்பர் 40 டேட்டட் November 3, 2006 ரிகார்டிங் அவுட் சோர்சிங் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். சர்க்குலர் நம்பர் 17 டேட்டட் July 2, 2007 ஆன் கிரெடிட் கார்டு ஆப்ரேஷன்ஸ். சர்க்குலர் நம்பர் 75 டேட்டட் April 24, 2008 ஆன் ரெக்கவரி ஏஜென்ட்ஸ் என்கேஜ்டு பை பேங்க்ஸ். கடன் வசூல் நடவடிக்கையில் ஈடுபடும் வசூல் முகவர்கள் பின்பற்ற வேண்டிய பல்வேறு நடைமுறைகளை பற்றி 2003 வருடம் மே மாதம் வெளியிட்ட சுற்றறிக்கையிலும் 2008 வருடம் ஏப்ரல் மாதம் வெளியிடப்பட்ட கோட் ஆஃப் பேங்க்ஸ் கமிட்மெண்ட் டு கஸ்டமர்ஸ் BCSBI கோட் என்ற வழிகாட்டு நடைமுறையிலும் இந்திய ரிசர்வ் வங்கி விரிவாக குறிப்பிட்டுள்ளது. வாடிக்கையாளரின் விருப்பத்திற்கிணங்க அவரது பணியிடத்திலோ அல்லது அவர் குறிப்பிடும் வேறு இடத்திலோ அவரை வசூல் முகவர் சந்திக்கலாம். வாடிக்கையாளரின் விருப்பத்திற்கு மாறாக அவரது இல்லத்திற்கோ பணியிடத்திற்கோ அத்துமீறி வசூல் முகவர் செல்லக்கூடாது. வசூல் முகவர் முதல் முறையாக வாடிக்கையாளரை சந்திக்கும் போது தனது அடையாளம் மற்றும் வங்கி வழங்கிய அத்தாட்சி தொடர்புடைய ஆவணங்களை காண்பித்து அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும். வாடிக்கையாளரின் தனியுரிமையை வசூல் முகவர் மதிக்க வேண்டும். கண்ணியமான முறையில் வாடிக்கையாளரிடம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அநாகரிகமான தரம் குறைந்த வார்த்தைகளை வசூல் முகவர் பயன்படுத்தக்கூடாது. வழக்கமாக காலை 7 மணியிலிருந்து இரவு 7 மணிக்குள் வசூல் முகவர் வாடிக்கையாளரை சந்திக்கலாம். வாடிக்கையாளரின் தனியுரிமையை பாதிக்கின்ற வகையில் சந்திப்பு நேரம் இருத்தல் கூடாது. சந்திக்கும் நேரம் மற்றும் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும் நேரம் போன்றவை தொடர்பாக வாடிக்கையாளரின் நியாயமான கோரிக்கைகளை வங்கிகள் பரிசீலிக்க வேண்டும். தொலைபேசியில் வசூல் முகவர் வாடிக்கையாளரிடம் பேசினால் பேசிய நேரம் மற்றும் உரையாடல்களை ஆவணப்படுத்த வேண்டும். பிரச்சனைகளை சுமூகமாக தீர்ப்பதற்கு தேவையான முடிவுகளை முறையான வழிமுறைகளை பின்பற்றி சட்டத்திற்குட்பட்ட வகையில் ஏற்படுத்த வசூல் முகவர்கள் முயற்சி செய்யலாம். வாடிக்கையாளரின் இருப்பிடத்திற்கு வசூல் முகவர் செல்லுகின்ற சமயத்தில் கண்ணியமாகவும் மதிப்புடனும் நடந்து கொள்ள வேண்டும். ஏதேனும் பாதிப்பிலோ அல்லது துக்க நிகழ்விலோ வாடிக்கையாளர் ஈடுபட்டிருந்தால் அச்சமயங்களில் வசூல் முகவர்கள் வாடிக்கையாளரை சந்திப்பதை தவிர்க்க வேண்டும். வசூல் முகவர்களின் அத்துமீறல் தொடர்பான சட்ட ரீதியிலான நடவடிக்கைகள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 21 படி ஒவ்வொரு குடிமகனின் தனி உரிமையும் சுதந்திரமும் பாதுகாக்கப்பட வேண்டும். சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகின்ற நமது நாட்டில் கடன் வசூல் என்ற பெயரில் வங்கிகளோ வங்கிகளின் வசூல் முகவர்களோ சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு சட்டத்திற்கு புறம்பான வகையில் செயல்படக்கூடாது. இந்திய ரிசர்வ் வங்கி அளித்துள்ள வழிகாட்டுதல்களை மீறி கடன் வசூல் ஏஜென்ட்டுகள் செயல்பட்டால்
அவர்கள் மீது சட்டப்படியாக பாதிக்கப்பட்டவர்கள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். வங்கி மற்றும் வசூல் ஏஜென்ட்டுக்கு எதிராக சிவில் வழக்கு தொடர்வது. ஃபைலிங் சிவில் கேஸ் லைக் சூட் ஃபார் இன்ஜங்ஷன் பிஃபோர் தி சிவில் கோர்ட். ரிசர்வ் வங்கி வழங்கிய வழிகாட்டுதலுக்கு எதிராக சட்டப்படியான முறையில் கடனை வசூல் செய்ய நடவடிக்கை எடுக்காமல் வாடிக்கையாளரின் தனிநபர் சுதந்திரத்தை பாதிக்கின்ற வகையிலும் அவரது குடும்பத்தினரின் இயல்பு வாழ்க்கைக்கு இடர்பாடு ஏற்படுத்தும் வகையிலும் வசூல் ஏஜென்ட் செயல்பட்டால் வங்கிக்கு எதிராகவும் வசூல் ஏஜென்ட்டுக்கு எதிராகவும் சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து சட்டத்திற்கு புறம்பாக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு தடை உத்தரவு பெறலாம். வங்கி மற்றும் வசூல் ஏஜென்ட்டுகளுக்கு எதிராக குற்ற வழக்கு தாக்கல் செய்வது. ஃபைலிங் கம்ப்ளைண்ட் அண்டர் பிஃபோர் போலீஸ் ஸ்டேஷன் ஆர் பிஃபோர் கிரிமினல் கோர்ட். ரிசர்வ் வங்கி வழங்கிய வழிகாட்டுதலுக்கு மாறாக வாடிக்கையாளரின் இருப்பிடத்தில் சட்டத்திற்கு புறம்பாக அத்துமீறி நுழைந்து வாடிக்கையாளரிடமோ அல்லது அவரது குடும்ப உறுப்பினர்களிடமோ குற்றச்செயலில் ஈடுபட்டு கடனை வசூலிக்க வங்கியின் வசூல் ஏஜென்ட் முயற்சி செய்தால் அந்த குற்றச்செயலுக்காக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கலாம். மேலும் குற்றவியல் நீதிமன்றங்களில் குற்ற வழக்கு தொடரலாம். சட்டப்படியாக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு குற்ற வழக்கு பதிவு செய்ய இயலாது. அவதூறு வழக்கு ஃபைலிங் டிஃபமேஷன் கேஸ். வங்கியின் தவறான பொறுப்பட்ட நடவடிக்கையால் வாடிக்கையாளரின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படும் நேரத்தில் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர் வங்கிக்கு எதிராக அவதூறு வழக்கு தாக்கல் செய்து நிவாரணம் பெறலாம். வங்கியின் தலைமையகத்திற்கு புகார் அளித்தல் மேக்கிங் கம்ப்ளைண்ட்ஸ் டு ஹெட் ஆஃபீஸ் ஆஃப் த பேங்க் ஆர் விஜிலன்ஸ் செல். வங்கி அதிகாரிகள் அல்லது வசூல் ஏஜென்ட்டுகள் சட்ட விதிகளை மதிக்காமல் இந்திய ரிசர்வ் வங்கி வழங்கிய விதிமுறைகளை பின்பற்றாமல் வாடிக்கையாளருக்கு எதிராக செயல்படும் சமயத்தில் அவர்களின் செயல்பாடுகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட வங்கியின் தலைமையகத்திற்கும் ஹெட் ஆஃபீஸ் ஆஃப் த பேங்க் விழிப்புணர்வு பிரிவிற்கும் விஜிலன்ஸ் செல் ஆஃப் த பேங்க் புகார் அளிக்கலாம். வங்கி குறை தீர்ப்பாளர் பேங்கிங் ஆம்பர்ஸ்மேன். குறிப்பிட்ட நாட்களுக்குள் வங்கி வாடிக்கையாளரின் புகார் தொடர்பான உரிய நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை எனில் வாடிக்கையாளர் அப்பிரச்சனை தொடர்பாக வங்கி குறை தீர்ப்பாளரை அணுகி நிவாரணம் பெறலாம். வாடிக்கையாளரின் புகாரில் நியாயம் இருப்பின் வங்கி குறை தீர்ப்பாளர் உரிய உத்தரவுகளை வங்கிக்கு எதிராக பிறப்பிப்பார். இந்திய ரிசர்வ் வங்கியிடம் முறையிடுதல் மேக்கிங் கம்ப்ளைண்ட் பிஃபோர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சட்ட விதிகளையும் ரிசர்வ் வங்கி வழங்கியுள்ள வழிகாட்டுதல்களையும் அப்பட்டமாக மீறியுள்ள வங்கி மீதும் வசூல் ஏஜென்ட்கள் மீதும் இந்திய ரிசர்வ் வங்கியிடம் புகார் அளிக்கலாம். புகாரை பரிசீலித்து போதிய முகாந்திரம் இருப்பின் வசூல் ஏஜென்ட்கள் மூலம் சம்பந்தப்பட்ட வங்கி கடன் வசூல் செய்வதையோ அல்லது வங்கிக்கு எதிராக இதர உத்தரவுகளையோ இந்திய ரிசர்வ் வங்கி பிறப்பிக்கும். வங்கி வசூல் ஏஜென்ட்டுகள் தொடர்பாக மாண்புமிகு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு. ஐசிஐசிஐ வங்கி எதிர் சாந்தி தேவி சர்மா மற்றும் பலர் என்ற வழக்கில் கடன் செலுத்தாத வாடிக்கையாளரிடமிருந்து கடன் தொகையை வசூல் செய்ய குண்டர்களை வங்கிகள் பயன்படுத்தக்கூடாது என மாண்புமிகு உச்சநீதிமன்றம் உறுதியாக கூறியுள்ளது. சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகின்ற நாட்டில் அனைத்து நிறுவனங்களும் சட்டத்தின்படியே செயல்பட வேண்டும் என்றும் கடன் வசூல் சட்டத்தின் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி குற்றச்செயலில் ஈடுபட்டு சட்டத்தை கையெழுக்கக்கூடாது எனவும் தெளிவாக கூறியுள்ளது. தொடர்ச்சியாக குற்றச்செயலில் ஈடுபடும் வங்கிகள் மீது தேவை ஏற்படின் குறிப்பிட்ட காலங்களுக்கு இந்திய ரிசர்வ் வங்கி தடை விதிக்கலாம் என்றும் விளக்கியுள்ளது. வங்கிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் வசூல் முகவர்களை நியமித்த வங்கிகள் அவர்களின் முதல்வர் பிரின்சிபல் என்ற அடிப்படையில் தங்களின் ஏஜென்ட்களின் செயல்களுக்கு வங்கிகளே பொறுப்பேற்க வேண்டும். ஆகவே கடன் வசூலில் ஈடுபடும் தமது முகவர்கள் உரிய வழிகாட்டுதல்களையும் அறிவுறுத்தல்களையும் பின்பற்றுகிறார்களா என்பதனை வங்கிகள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். வங்கிகள் உரிய காலமுறையில் வசூல் முகவர்களின் செயல்பாடுகளை மறு ஆய்வு செய்ய வேண்டும். வசூல் முகவர்கள் தரம் தாழ்ந்த முறையில் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டால் சம்பந்தப்பட்ட வங்கிகள் மீது அளிக்கப்படும் புகார்களின் அடிப்படையில் இந்திய ரிசர்வ் வங்கி கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். குற்றச்சாட்டின் தன்மையின் அடிப்படையில் கண்காணித்து பல்வேறு தடைகளையும் தண்டனைகளையும் இந்திய ரிசர்வ் வங்கி சம்பந்தப்பட்ட வங்கிகளுக்கு எதிராக பிறப்பிக்கும். இந்த சட்டத்துக்கள் நிகழ்ச்சி முடிவுற்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் சட்டத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். நீதிமன்ற செய்திகள். விசாரணையின் போது அடித்ததில் வாலிபர் மரணம். ஆய்வாளர் உள்ளிட்டோருக்கு எதிரான கொலை வழக்கு சிபிசிஐடி போலீஸுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை அயனாவரம் காவல் நிலையத்தில் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸாக பணிபுரிந்த நித்யராஜ் என்பவருக்கு எதிரான 2012 ஜனவரி 12 தினேஷ் என்பவர் ICF காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்தார். அதில் செல்போனில் பேசி கொண்டிருந்த தன்னிடம் இருந்து செல்போனை நித்யராஜ் வழிபறி செய்ததாக கூறியிருந்தார்.
அதன் பிறகு அன்றே நித்யராஜ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரை விசாரித்து பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நித்யராஜ் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சென்னை ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு கொண்டு வரும் வழியில் உயிரிழந்தார். காவல்துறை ஆய்வாளர் அடித்ததால் தான் தன் மகன் இறந்ததாக நித்யராஜின் தாயார் காவல்துறைக்கு புகார் தெரிவித்தார். இந்த புகார் குறித்து சிபிசிஐடி போலீசார் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தார்கள். பிரேத பரிசோதனை அறிக்கையில் பின்னர் சட்டப்பிரிவு 304(2) உள்ளிட்ட பல்வேறு சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் இதை ஏற்காத பூங்குழலி தன் மகன் மரணத்திற்கு காரணமான காவல்துறை ஆய்வாளர் உள்ளிட்டோர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும், வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி முன்பு விசாரணைக்கு வந்தது. விசாரணையில் பிரேத பரிசோதனை அறிக்கையில் காவலர்கள் தாக்கியதால் தான் நித்யராஜ் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்துள்ளார் என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. காவல் நிலையத்தில் விசாரணை கைதி இறந்தால் சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது கொலை குற்றச்சாட்டின் கீழ்தான் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளை பிறப்பித்துள்ளது. அப்படி இருக்கும் பொழுது நித்யராஜ் சாவுக்கு காரணமான காவலர்களுக்கு எதிராக சிபிசிஐடி போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்யாதது ஏன்? இதற்கு தயக்கம் தேவையில்லை. எனவே ஆய்வாளர் உள்ளிட்டோருக்கு எதிராக கொலை வழக்கை பதிவு செய்ய வேண்டும், 8 வாரத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும், இந்த வழக்கில் இறந்தவர் வயது 22 என்பதால் குழந்தை மனைவி ஆகியோரை தவிக்க விட்டு சென்றுள்ளார், எனவே அவர்களுக்கு இடைக்கால நிவாரணமாக ₹5,00,000 4 வாரத்திற்குள் தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும், அத்தொகையை கொலை குற்றச்சாட்டில் சிக்கியுள்ள போலீசாரிடம் இருந்து சட்டப்படி வசூலித்துக் கொள்ளலாம் என தனி நீதிபதி உத்தரவிட்டார். அரசு நில ஆக்கிரமிப்பு அதிகாரிகளுக்கு தெரிந்தே நடக்கிறது. ஆக்கிரமிப்புகளுக்கு மாற்று இடம் வழங்கி ஊக்குவிப்பதை ஏற்க இயலாது. மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் உத்தரவு. கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சார்ந்த பீட்டர் சுவாமிதாஸ் என்பவர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் கன்னியாகுமரி மாவட்டம் குளத்தூர் பகுதியில் பறக்கை கால்வாய் செல்கிறது. இந்த கால்வாயின் இருபுறமும் ஏராளமானவர்கள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர். இந்த கால்வாய் நாகர்கோயில் மக்களின் பிரதான நீர் ஆதாரமாக உள்ளது. ஆக்கிரமிப்பு காரணமாக மழை நீர் வடிய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவிட வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மனுதாரர் குறிப்பிடும் கால்வாய் பகுதியில் இருந்து 388 ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டுள்ளன, மீதமுள்ள 131 ஆக்கிரமிப்புகளை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, அந்த ஆக்கிரமிப்புகளில் ஈடுபட்டவர்களுக்கு மாற்று இடம் கொடுப்பதற்கும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும், ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை உள்ளது என்றும் தெரிவித்தார். விசாரணையில் நீதிபதிகள் தமிழகத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவிட்டும் அந்த உத்தரவு நிறைவேற்றப்படுவதில்லை, அதிகாரிகள் இந்த மெத்தனத்தை ஏற்க முடியாது, தமிழகத்தில் நீர்நிலை ஆக்கிரமிப்புகள், அரசு நிலங்கள், புறம்போக்கு நிலங்கள் ஆக்கிரமிப்புகள் அதிகரித்துள்ளன, அவற்றை அகற்ற வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை காரணம் காட்டி அகற்றுவதில்லை. சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட்டால் அதற்குரிய அதிகாரிகளை நியமித்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும். மேலும் அரசு நில ஆக்கிரமிப்புகளுக்கு மாற்று இடம் வழங்க இருப்பதாக கூறி ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் உள்ளதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. இது ஆக்கிரமிப்பாளர்களை ஊக்குவிக்கும் விதமாக அமைகிறது. நீர் நிலை ஆக்கிரமிப்பு, அரசுக்கு சொந்தமான இடங்களில் ஆக்கிரமிப்புகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிந்தே நடக்கின்றது. எனவே மனுதாரர் கூறியுள்ள இடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டனர். திருநெல்வேலி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் கிராம உதயம் சார்பில் கோபாலசமுத்திரம் கிராம உதயம் தலைமை அலுவலகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம் குறித்து சட்ட விழிப்புணர்வு கருத்தரங்கு கடந்த 5/8/2022 அன்று நடைபெற்றது. கருத்தரங்கை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் மாவட்ட முதன்மை நீதிபதியுமான திரு எஸ் குமரகுரு தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். கிராம உதயம் அமைப்பின் நிர்வாக இயக்குனர் திரு சுந்தரேசன் முன்னிலை வகித்தார். நிர்வாக மேலாளர் திருமதி மகேஸ்வரி வரவேற்று பேசினார். ஆலோசனை குழு உறுப்பினர் திரு புகழேந்தி பகத்சிங் ஆகியோர் கருத்துரை ஆற்றினர். மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியான திரு செந்தில் முரளி நன்றி கூறினார்.
இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 500-க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, தமிழ்நாடு அலையன்ஸ் தொண்டு நிறுவனம் மற்றும் தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் சார்பில் நாமக்கல் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாற்றுமுறை தீர்வு மைய கட்டட வளாகத்தில் ஆள்கடத்தல், பாதிக்கப்பட்டோருக்கான நிவாரணம் மற்றும் சாட்சி பாதுகாப்பு திட்டம் குறித்த கருத்தரங்குக்கு மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் மாவட்ட முதன்மை நீதிபதியுமான திரு என் குணசேகரன் தலைமை தாங்கினார். நாமக்கல் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திரு விஜய் கார்த்திக் வரவேற்று பேசினார். இதில் மிக குறுகிய காலத்தில் பல்வேறு குற்ற வழக்குகளில் பாதிக்கப்பட்ட 67 பேருக்கு நிவாரணம் வழங்க பரிந்துரை செய்து உத்தரவிட்டு அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணத் தொகை அரசிடமிருந்து கிடைக்கப் பெற்றுள்ளது என்றும், ஆழ்கடத்தலில் பாதிக்கப்பட்டோருக்கான நிவாரணம் மற்றும் சாட்சிய பாதுகாப்பு முக்கியத்துவம் பற்றியும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல்பாடுகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. கருத்தரங்கில் தமிழ்நாடு அலையன்ஸ் தொண்டு நிறுவன திட்ட இயக்குநர் திரு பாலமுருகன், தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணைய சட்ட உதவி மைய வழக்கறிஞர் திரு டேவிட் சுந்தர் சிங் உள்ளிட்டோர் பேசினர். மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் பட்டியல் வழக்கறிஞர் நன்றி கூறினார். திருப்பூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம், திருப்பூர் மெல்வின் ஜோன்ஸ் அரிமா சங்கம், லோட்டஸ் கண் மருத்துவமனை, ரேவதி மருத்துவமனை மற்றும் ஆதவ் பல் மருத்துவமனை சார்பில் இலவச மருத்துவ முகாம் மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் கடந்த 7/8/2022 அன்று நடைபெற்றது. மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திருமதி மேகலா மைத்திலி வரவேற்று பேசினார். குடும்ப நல நீதிபதி திருமதி சுகந்தி தலைமை தாங்கி பேசினார். அப்போது அவர் பேசியதாவது, உடல்நலம் இறைவன் கொடுத்த மிகப்பெரிய கொடை, அதனை பாதுகாத்து மேம்படுத்துவதும் பால்படுத்துவதும் நம் கையில்தான் உள்ளது. நாம் இந்த பூமியில் பிறந்து பலருக்கும் உதவியாக இருக்க, நமது குடும்பத்தாருக்கும் உதவியாக இருக்க உடல்நலம் முக்கியம். எனவே இது போன்ற மருத்துவ முகாமை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று பேசினார். முகாமில் மகளிர் நீதிமன்ற நீதிபதி திரு நாகராஜன், மோட்டார் வாகன விபத்து இழப்பீடு தீர்ப்பாய நீதிபதி திரு ஸ்ரீகுமார், தலைமை குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி திரு புகழேந்தி மற்றும் வழக்கறிஞர்கள் திரு பழனிசாமி, திரு சுப்பிரமணியம் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் தூத்தூர் அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் கடந்த 3/8/2022 அன்று பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. முகாமில் அரியலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் மாவட்ட முதன்மை நீதிபதியுமான செல்வி எஸ் மகாலட்சுமி தலைமை தாங்கி பேசுகையில், பெண்கள் மற்றும் குழந்தைகள் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். பெண் குழந்தைகளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் உடன் தயங்காது தாங்கள் பெற்றோர் ஆசிரியரிடம் தெரிவிக்க வேண்டும், அல்லது மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவையோ குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சமூக நலத்துறை காவல்துறையையோ அணுகலாம். மேலும் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் 2-சக்கர வாகனத்தையோ 4-சக்கர வாகனத்தையோ ஓட்டக்கூடாது. அவ்வாறு ஓட்டினால் அவர்களது பெற்றோர்களும் தண்டனைக்கு உள்ளாவார்கள். மேலும் குழந்தைகளை பெற்றோர் மற்றும் ஆசிரியர் கவனமுடன் கையாள வேண்டும். தவறும் பட்சத்தில் எதிர்காலத்தில் அவர்கள் நெறி பிறழ நேரிடும் என்றும், எதிர்காலம் உலகம் மாணவர் மாணவியர் கையில்தான் இருக்கிறது. பொதுமக்களும் மாணவர் மாணவிகளும் தங்களது பிரச்சினைகளுக்கு தீர்வு காண மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவை அணுகலாம் என்று பேசினர். முகாமில் பள்ளி தலைமை ஆசிரியர் திரு யுவராஜ் வரவேற்புரையாற்றினார். மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திரு அழகேசன் முன்னிலை வகித்தார். திருமானூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் திரு ஜெயராஜ், திரு ஜாக்கிர் ஹுசேன், தூத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் திரு காமராஜ் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள். முகாமில் காவல்துறையினர், வருவாய்த்துறையினர், பள்ளி ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். முடிவில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் மூத்த நிர்வாக உதவியாளர் திரு வெள்ளைச்சாமி நன்றி கூறினார். இத்துடன் நீதிமன்ற செய்திகள் முடிவடைந்தன. நன்றி, வணக்கம்.